நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். கால்பந்து வீராங்கனை பிரியா மரணம் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட இரு மருத்துவர்களின் முன் பிணையை நிராகரித்தது சென்னை உயர்நீதிமன்றம். உங்கள் பாதுகாப்பை அரசு உறுதி செய்யும் என்றும் எந்த நிவாரணமும் தர முடியாது என்றும் நீதிபதி உத்தரவு. தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிதமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. 20ஆம் தேதி முதல் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் கணிப்பு. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். பயங்கரவாதத்திற்கு நிதி உதவியை தடுப்பது குறித்து டெல்லியில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் மோடி உரை. இந்தியாவில் பல்வேறு தொழில்களில் தமிழகம் முன்னோடியாக திகழ்கிறது. தென்னிந்திய வேலையளிப்போர் கூட்டமைப்பின் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மின் இணைப்புடன் ஆதாரை இணைத்தால் 100 யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்காது என பரவும் தகவல் தவறு. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். விரைவில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வாய்ப்பு கிடைத்தால் தினகரனை சந்திப்பதாகவும் பேட்டி. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து காமராஜ் விலகல். கட்சியில் ஜனநாயகம் இல்லை என விலகல் கடிதத்தில் குற்றச்சாட்டு. இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விண்ணை நோக்கி வெற்றிகரமாக பாய்ந்தது. திட்டமிட்டவாறு செயல்பாடுகள் இருப்பதாக இஸ்ரோ தகவல். கரூரில் கழிவுநீர் தொட்டியிலிருந்து நச்சுவாயு கசிந்த கட்டடத்தை இடிக்க மாநகராட்சி ஆணையர் உத்தரவு. 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு குறித்து தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் ஆகியோர் பதிலளிக்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அறிவிக்கை. கலை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் கலைமாமணி விருதுகள் வழங்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் விமர்சனம். இதே நிலை நீடித்தால் இயலிசை நாடக மன்றத்தையே கலைக்க நேரிடும் என்றும் கருத்து. மதுரை மாவட்டத்தில் அதிகரிக்க தொடங்கியுள்ள மெட்ராஸை பாதிப்பு. கடந்த 10 நாட்களில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. சபரிமலை காலம் தொடங்கியதால் கன்னியாகுமரி திருப்பரப்பு அருவியில் குவியும் ஐயப்ப பக்தர்கள். வரும் நாட்களில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வருகை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி ரத்து. வெலிங்டனில் மழை பெய்ததால் டாஸ் கூட போடப்படாமல் ஆட்டம் கைவிடப்பட்டது. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.